أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فَقَدْ قَالَ اللهُ تَعَالَى فِي كِتَابِهِ الْعَزِيزِ يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ حَقَّ تُقَاتِهِ وَلَا تَمُوتُنَّ إِلَّا وَأَنْتُمْ مُسْلِمُونَ وَقَالَ نَبِيُّنَا صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ فِي حَدِيثِهِ الشَّرِيفِ إِنَّ خَيْرَ الْحَدِيثِ كِتَابُ اللَّهِ وَخَيْرَ الْهَدْيِ هَدْيُ مُحَمَّدٍ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ ஒஷர்ல்ின்னார்ும் சலாமும் அகிலத்தின் அற்கொடை அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களது உத்தம தோடர்களின் மீதும் மற்றும் அல்லாஹுடைய இல்லத்தில் இந்த ரமலான் இரவு நேரங்களில் அல்லாஹுவை தொழுதவர்களாகவும் அவனது அருளை எதிர்பார்த்தவர்களாகவும் அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த ரமலான் தொடர் உரையில் நபிகள் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் இறை நிராகரிப்பாளர்களுக்கு மத்தியிலும் முஸ்லிம்களுக்கு மத்தியிலும் நிகழ்த்தி காட்டிய அற்புதங்களை தொடர்ச்சியாக நாம் அறிந்து வருகிறோம் அதனுடைய வரிசையில் இன்னும் சில அற்புதங்களை உங்களுடைய சிந்தனையிலே பதிவு செய்வதற்கு முன்னால் நேற்றைய தினம் உகாஷா ரதியல்லாஹு அன்பு அறிவித்த பதிர்பூர் செய்தியை பற்றி சின்ன விளக்கத்தை இங்கே கூறிவிட்டு எனது உரைக்குள் வருகிறேன் பதிருப்போரில் நடந்த அந்த நிகழ்வை பற்றி அவர்கள்தான் அறிவிக்கிறாங்க என்னன்னா பதிருப்பூரில் என் வாழு உடஞ்சிருச்சு அப்போது அதை பற்றி நபிகள் நாயம் சொல்லாலசன் அவர்களிடத்திலே நான் முறையிட்டேன் ஒரு மர வேரை என்னிடத்திலே கொடுத்தார்கள் அதை என் கையிலே வாங்கிய போது அது உறுதிபிக்க வாளாக மாறியது என்பது வரைக்கும் உகாஷா ரதி அல்லாஹ்னவர்கள் அறிவிக்கின்ற செய்தி அந்த வாழை வச்சு பல போர்களில் நபிகள் நாயன் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் உகாஷா ரதி அவர்கள் போர் செய்தார்கள் என்றும் அபுபக்கர் ரதியல்லான்களுடைய ஹிலாஃபத்துடைய அந்த நாளில் கொல்லப்பட்டார்கள் என்றும் யார் அறிவிக்கிறாங்கன்னா அவங்களே அறிவிக்கலை அதை இமாம் இபின்ஹி ஹிஸ்ஹாக் ரஹி அவர்கள் தன்னுடைய நூலில் என்ன செய்கிறாங்க பதிவு செய்கின்றார்கள் நேற்று ரெண்டையும் ஒன்றாக சேர்த்து அவர் அறிவிப்பதாக சொன்னதால் சிலர் என்ன செஞ்சிருக்கலாம் அடைந்திருக்கலாம் ஆரம்ப செய்தியை அவர் சொன்னாருங்கிறத தான் நம்ம சொன்னோம் இறுதியில் பிரித்து சொல்ல மறந்ததுனால ரெண்டையும் சேர்த்து நீங்கள் வழங்கியிருக்கலாம் இந்த வித்தியாசத்தை நீங்கள் என்ன செய்யணும் விளங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்து நாம் செய்திக்கு வந்துருவோம் அடுத்து அற்புதம் பராவுபின் ஆசிப் ரதி அவர்கள் அறிவிக்கின்ற ஒரு செய்தி புகாரியில் நாலாயிரத்தி நாற்பதாவது ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்ன அற்புதம்னா ஹிஜாஸ் பகுதியில் அபுராஃபி என்ற ஒரு பெரிய வியாபாரி தொழிலதிபர் இருந்தான் இவன் யூதன் ஹிஜாஸ் எது அப்படின்னா மக்கா மதினா அதை சுற்றி உள்ள ஊர்கள் எல்லாத்துக்குமே ஹிஜாஸ்ன்னு சொல்லப்படும் அப்போ மதினாவுக்கு நெருக்கமா உள்ள ஒரு வியாபாரி தான் இந்த அபு ராபிய என்பவன் யூத இனத்தை சார்ந்தவன் இவன் நபிகள் நாயகம் சல்லா அலி அவர்களுக்கு தொல்லை கொடுத்து வந்தது மட்டுமல்லாமல் முஸ்லீம்களை எதிர்க்கவும் அழிக்கவும் எதிரிகளுக்கு அதிகமான பொருளாதார உதவியை செய்து வந்தான் இன்னைக்கு கூட சில பேர் அப்படிதான் தான் இருக்கிறாங்க அப்படித்தானே முஸ்லீம்களை எதிர்க்கணும் முஸ்லீம்களை அழிக்கணும் முஸ்லீம்களை இல்லாம ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக எத்தனையோ திட்டங்கள் எல்லாம் தீட்டப்படுது அதுக்கு எத்தனையோ நொபர்கள் பொருளாதார உதவிகளை செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அல்லாஹரப்பு ஆலமின் இவர்களுக்கு போதுமானவன் இவர்களுடைய இந்த திட்டங்களையும் இவர்களுடைய இந்த கொட்டங்களையும் அடக்குவதற்கு அல்லாகவே போதுமானவன் அப்போ இந்த மாதிரி பொருளாதார எல்லாம் நிறையா செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நபியல் நாயகம் சலலாலைசன் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா சஹாபாக்களை கூப்பிட்டு இந்த அபு ராஃபி என்பவனை உங்களில் கொள்பவர்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க ஏன் ரசூலுல்லா இல்லா அவர்கள் இந்த திட்டத்தை கையில் எடுத்தாங்கன்னா எரியிற கொல்லியை புடுங்கனா கொதிப்பு தன்னால் அடங்கும் அப்படிங்கிற மாதிரி யார் முஸ்லீம்களை எதிர்க்கிறதுக்கு பொருளாதார உதவியை நிறையா கொடுக்குறாங்களோ அவங்கள இல்லாமல் பண்ணிட்டோம்னா எதிரிகள் உருவாகுவாங்களா அதாவது கிளைய விட்டாமல் நபீன் நலிம் அவருடைய வேற என்ன செய்கிறாங்க அடியோட புடுங்குறாங்க அந்த திட்டத்தின் அடிப்படையில் நபீன் நலிம் சல்லா அலுவலாம் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா இந்த அபு ராபியை கொள்பவர் யார் அப்படின்னு கேட்கும்போது முஸ்லிம்கள்ல அதற்கு சில பேர் தயாராகிறாங்க ஒரு ஒன்பது பேர் கொண்ட குழுவை நபீன் நலிம் சல்லா அலுவலாம் அவர்கள் அதற்கு தேர்வு செய்து அப்துல்லா அப்துல்லாஹிபுன் அத்தீக் ரதியல்லாஹ் அன்ஹு என்பவரை தலைவராக நியமித்து அனுப்புகிறாங்க நீங்கள் போங்க ஹைபரில் இருக்கக்கூடிய அந்த அபு ராஃபி என்கிற பெரிய அந்த வியாபாரியை கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே கூட நினைக்கலாம் நபீன் லாயின் சொல்லலா அலிஸ்லாம் அவர்கள் இப்படி ஒரு மனிதனை கொள்வதற்கு அவங்க சொல்லலாமா அப்படின்னு நபீன் லாயின் சொல்லலா அலிஸ்லாம் அவர்கள் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அவங்களுடைய சுய அபிப்பிராயத்தின் படி எடுக்கவே மாட்டாங்க இது அடிப்படையில் நம்முடைய உள்ளத்தில் இருக்கணும் அந்த அடிப்படையில் இந்த மனிதரை கொண்டுட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது யாருடைய அறிவுறுத்தலின் பெயரால் நடந்திருக்கும் அல்லாவுடைய அறிவுறுத்தின் பெயரால் தான் நடந்திருக்கும் சரி அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க அப்போ இந்த ஒன்பது பேர் கொண்ட குழுவை சேர்த்துக்கிட்டு அவர் போறார் போன பிறகு அபு ராஃபி என்பவன் ஹைபரில் ஒரு பெரிய கோட்டையில் இருக்கிறான் அப்போ இந்த தலைவர் அப்துல்லா அப்னா அத்தி கருதியல்லாஹு என்ன செய்கிறாங்க தெரியுமா தோழர்களே நீங்கள் அனைவரும் கோட்டைக்கு கொஞ்சம் தூரத்தில் இருங்க நான் உள்ளே போய் நுழைவதற்கு ஏதாவது தந்திரம் செய்ய முடியுமான்னு பார்க்குறேன் அப்படின்ட்டு போகிறார் சுகான் சகாபாக்கள் தாங்க உண்மையிலே களத்தில் இறங்கி நேரடியாக போராடக்கூடிய ரியல் ஹீரோக்கள் தலைவர்னால் எப்படி சில பேர் இன்னைக்கு தலைவர் பகுதியில் இருப்பாங்கல்ல எப்படி இருப்பாங்க தொண்டனவர்களை அனுப்பிவிட்டு இவங்க வேடிக்கை பார்ப்பாங்க கட்டளை போடுவதோடு சரி களத்துலலாம் இவங்க என்ன செய்ய மாட்டாங்க இருக்க மாட்டாங்க ஆனால் வெற்றி எனும்போது யாரை முன்னிறுத்துவார்கள் தன்னை தான் முன்னிறுத்துவார்கள் இது போன்றவர்கள் அல்ல நவீன் நாயின் சொல்ல அலையம் அவர்களும் நபியுடைய தோழர்களும் அதை நிதர்சனமா நம்ம இங்க பாக்குறோம் தான் தலைவர் வேற ஆள் அனுப்பிவிட்டு கூட ஏதாவது செய்ய முடியுதான்னு பாக்குறீங்கன்னு சொல்லலாம் ஆனா அவர் என்ன சொல்றாரு தன்னை நவீன் நாயின் சொல்லிஸ்வம் அவர்கள் தலைவராக நியமித்ததுனால நான் ஏதாவது தந்திரம் செய்ய முடியுமான்னு பாக்குற நீங்க இங்கேயே இருங்கிறார் அவர் மட்டும் போறாரு போய் ஒரு கோட்டையினுடைய வாசல் இருக்குமா இல்லையா பெரிய கேட்டு அந்த கேட்டுக்கிட்டு ஓரத்தில் இயற்கை தேவையை கழிப்பவரை போன்று அப்படியே உட்கார்ந்து ஆடை ஆடையால மூடிக்கிட்டு கொஞ்ச நேரம் கழித்து மாலை நேரம் இருட்டுற நேரத்தில் கோட்டையில் வேலை செய்யக்கூடியவர்களெல்லாம் ஆடு மாடு ஒட்டகத்தை எல்லாம் மேய்ச்சிக்கிட்டு உள்ளே போனாங்க அப்படி உள்ளே போகும்போது அவங்களோட சேர்ந்து அவங்களும் உள்ள நுழைஞ்சிட்றாங்க ஆடு மாடு ஒட்டகம் மேய்ப்பை வரை போன்று பாவனை செய்து தந்திரம் செய்து அவர்களுக்குள்ளே என்ன செஞ்சாங்க உள்ள நுழைஞ்சிடறாங்க உள்ள நுழைஞ்சி ஆடு மாடு ஒட்டகம் கட்டக்கூடிய அந்த இடத்துல போய் பதுங்கிடுறாங்க அங்கிருந்து பதுங்கிருந்து அந்த கேட் கீப்பர் கோட்டையினுடைய சாவியை எங்க மாட்டி வைக்கிறாரு அப்படிங்கிறத கண்காணிச்சுக்கிறாங்க நல்ல இருட்டுனதும் அப்துல்லாஹின் அத்தீக் அதிகல்லாம் தன்னந்தனியா யோசிச்சு பாருங்க பெரிய கூட்டம் பெரிய உதவி ஹெல்ப்லாம் இல்லை அவரோட எல்லாம் எங்க இருக்கிறாங்க கோட்டைக்கு வெளியில கொஞ்சம் தூரத்துல இருக்காங்க தன்னந்தனியா என்ன செய்யறாரு போறாரு போய் அந்த சாவியை எடுத்துக்கிறாரு எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு கதவாக திறந்து திறந்து உள்ள போறாரு போகும்போது உள்தாப்பால் போட்டுக்கொண்டே போகிறார் அப்துல்லா அபின் அத்தீக் அவருடைய மனசில் ஒரு எண்ணம் ஒரு கால் நாம் மாட்டிக்கிட்டால் கூட அபு ராஃபி என்பவனை கொன்ற பிறகு தான் நம்மிடத்தில் இந்த மக்கள் வந்து சேர முடியும் அப்படிங்கிற மனசில் ஒரு தைரியம் ஏன்னா உள்ளால தாப்பால போட்டுக்கிட்டே போகிறோமே அப்படின்னு மனசில் ஒரு தைரியம் உள்தாப்பாலை போட்டுக்கிட்டே என்ன செய்யறாரு போகிறார் பார்த்தா அந்த அபு ராஃபி என்பவன் வீட்டினுடைய கோட்டையினுடைய மாடி அறையில் இருக்கான் அங்கே இருக்கிறான்னு தெரிஞ்சு போச்சு என்ன செய்கிறாங்க உள்ள போய் எல்லா கதையும் திறந்துட்டு தாப்பால் போட்டுக்கிட்டு அதற்கு பிறகு மாடியில் மாடிக்கு ஏனி வழியாக ஏறி செல்கிறார் ஏனி வழியாக ஏறி போகிறார் அப்படி போகும்போது போன பிறகு அபு ராஃபி எங்கே இருக்கிறான்னு தெரியல மாடியில் இருக்கிறான்னு தெரிஞ்சிருச்சு ஆனால் எங்கே இருக்கிறான்னு தெரியல உடனே இவர் என்ன செய்ய அப்படின்னு அழைக்கிறார் உடனே அவன் யாரது அப்படின்னு சவுண்டு வந்த திசையை பார்த்து வேகமா வாழால ஒரு வட்டை வெட்டுறாரு சவுண்டை வச்சுதான் அங்க வந்து இந்த மாதிரி வேலையை செய்ய முடியும் வேற தந்திரம் செய்ய முடியாது அப்ப சவுண்டை வந்த திசையை பார்த்து வெட்டுறாங்க அவர் சொல்றாரு நான் ஒரு வெட்டு வெட்டினாலும் நான் வந்த வேலையை சரியா முடிக்கல அப்படின்னு தான் நான் நினைச்சேன் சரியா அவர் மேல வெட்டுப்படல அதனால என்ன செஞ்சேன் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் போய் பதுங்கிட்டேன் அவன் ஒரே கூச்சலிட்டு சத்தம் போடுறான் பிறகு சற்று நேரத்தில் அவனை காப்பாற்ற வந்தவன் போல் குரலை மாத்தி கொண்டு மெமிக்கிரி செய்து அவனிடத்துல வந்து கேட்டேன் அபூராபியே என்னாச்சு ஏன் இப்படி இட்டு கத்துன அப்படின்னு நான் கேட்டேன் உடனே அவன் சொன்னான் என்னை யாரோ என்ன செஞ்சுட்டாங்க வாழால் விட்டார்கள் கோட்டைக்குள் யார் நுழைந்தது என்று தெரியவில்லை என்னை யாரோ வாழால் விட்டார்கள் என்று சொல்ல மீண்டும் சவுண்டு வந்த திசையை பார்த்து வேகமா வாழால் ஆழமா ஒரு வெட்டு வெட்டினேன் அப்படி இருந்தும் எனது நோக்கத்தை நான் நிறைவேற்றவில்லை என்று மனசுல என்ன பிறகு எனது வாளால் அவனுடைய வயிற்றுல வைத்து வாழால் வாளை வயிற்றிலே வைத்து அழுத்தினேன் அப்படி போது அவனுடைய எலும்பில் அந்த வாள் குத்தி நுழைகின்ற சவுண்டை நான் கேட்டேன் அப்போ தான் எனக்கு திருப்தி வந்துச்சு நம்ம அவனை கொண்டுட்டோம் அப்படின்னு அப்படியே கொண்டுட்டு என்ன செய்கிறாங்க மாடியிலேருந்து இறங்கி வர்றாங்க இறங்கி வரும் பொழுது அந்த ஏணிப்படியில் தரைக்கு வந்துட்டோன்னு நினச்சிட்டு காலை வச்சாங்களா இல்லையா அப்படியே கீழே விழுந்து காலு உடஞ்சிருச்சு காலு உடஞ்சிருச்சு காலு சுத்தமாக உடஞ்சி தனியா போகலை ஆனால் எலும்பு முறிவு ஏற்பட்டுடுச்சு உடனே என்ன செய்யறாங்கன்னா தனது தலைப்பாகையை எடுத்து அந்த காலை கட்டிக்கொண்டு கோட்டைக்கு வெளியே வர்றாங்க வந்து அந்த தோழர்கள சொல்றாங்க என்ன சொல்றாங்க விட்டான் நீங்கள் நவியிடத்துல போய் இந்த சுப செய்தியை சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க சுகானல்லா எவ்வளவு பெரிய சாதனை அவர் செஞ்சிருக்காரு உயிரை பணைய வச்சு தந்திரம் பண்ணி எவ்வளவு முயற்சி பண்ணி இந்த காரியத்தை செஞ்சிருக்காரு இருப்பினும் அதை நான் செஞ்சேன்னு சொல்லாம என்ன சொல்றாரு பாருங்க அல்லா அபு ராபியை கொண்டு விட்டான் இதுதான் சகாபாக்கள் எவ்வளவு பெரிய சாதனைகளை செய்தாலும் சரி அந்த சாதனைகளை அல்லாஹுவோடு இணைத்து தான் சகாபாக்கள் இன்னைக்கு சின்ன விஷயமா இருந்தாலும் நாம் அதன் மூல பெருமையை நாடுவதனால் புகழை நாடுவதனால் இதை நான் தான் செஞ்சேன் என்று சொல்கிற சிந்தனை உள்ள சிலரை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம் அப்போ என்ன செய்யறாரு அல்லா அபு ராஃபியை கொண்டுட்டா நீங்க போய் சகாபாக்கள்கிட்ட சொல்லுங்க அவர் நபிகிட்ட சொல்லுங்கிறாங்க ஆனா நான் உடனே உங்க கூட வரமாட்டேன் நான் அபு ராஃபி இறந்துட்டானா இல்லையா என்கிற அவனுடைய மரண செய்தியை உறுதி செய்து விட்டுத்தான் நான் என்ன செய்வேன் வருவேன் நீங்கள் போய் ரசூல் விட்ட சொல்லுங்கன்னு அனுப்பி வைக்கிறார் அவருக்கு இன்னும் கொஞ்சம் இருக்குது சந்தேகம் நல்லா வெட்டினோமா இல்லையா கொண்டோமா இல்லையான்னு தெரியலையே ஏன்னா ரசூல் நான் கொடுத்த பொறுப்பு இது அதுதான் அவருக்கு பயம் நபீன் லான் சொல்லநாளேசம் அவர்கள் ஒரு பொறுப்பை கொடுத்து நீங்கள் போயிட்டு வாங்கன்னு அனுப்பி வச்சாங்கன்னா அதை சிறந்த முறையில் முடிக்கிறது தான் சகாம்பாக்கல் அதில் எந்த குறையும் வைக்க மாட்டாங்க புரியுங்களா அந்த மாதிரி சகாபாக்கள் அதனால என்ன செஞ்சாங்கன்னா அவருடைய மரணத்துல சந்தேகம் வந்துச்சு மரணத்துல சந்தேகம் வந்ததுனால நான் இங்க இருக்கிறேன் நீங்க போய் சொல்லுங்கிறார் அப்போ காளையானதும் அபு ராஃபி கொல்லப்பட்டு விட்டான் என்று அறிவிப்பு செய்யப்படுது அத காதால கேட்டோன்ன அப்புறம்தான் அவர் கோட்டையில இருந்து கலப்புறாரு அவர் சொல்றாரு அந்த உடஞ்ச காலுடைய நான் வேகமாக நடந்தேன் எனக்கு இருந்த அந்த அதீத மகிழ்ச்சியால் சந்தோஷத்தால் எனக்கு கால் வழி கூட தெரியல அல்ல அவருக்கு ஒரு கராமத்தை நடத்திருக்கிறான் அவருக்கு ஒரு உதவியா எல்லாம் அங்கே செஞ்சிருக்கிறான் உடைஞ்ச காலை வச்சுட்டு ரொம்ப தூரம் நடக்க முடியுமாங்க மக்காவு அதாவது மதினாவுக்கும் ஹைபருக்கும் பல கிலோமீட்டர் அவ்வளவு தூரங்கள் என்ன செய்யறாங்க நடந்து வர்றாங்க உடஞ்ச காலோட நடந்து வர்றாங்க சொல்றாங்க எந்த அளவுக்கு நான் வேகமா வந்தேன்னா என் தோழர்கள் வருவதற்கு முன்னால் நான் அவர்களை முந்தி கொண்டு வந்து நபியிடத்திலே அந்த சுப செய்தி சொன்னேன் அவங்கள முன்னாடியே கிளம்பி விட்டுட்டாரு நீங்க போய் சொல்லிட்ட இந்த சுப செய்தியை சொல்லுங்கன்னு ஆனா நான் என்ன செஞ்சேன் அவங்களுக்கு முந்தி வந்து நபியிடத்தில் அந்த சுப செய்தியை சொன்னேன் அப்போது என் கால் உடைந்த செய்தியையும் நபியிடத்திலே சொன்னேன் நபின் சல்லல்லா அலுவலாம் அவர்கள் என்னை பார்த்து சொன்னாங்க அப்துல்லா அபின் அத்தீக்கே உனது காலை நீட்டுங்க அப்படின்னு நான் நீட்டினேன் உடனே அல்லாவின் சூதர் சல்லல்லா அலுவலாம் அவர்கள் தனது எச்சிலை எடுத்து அந்த உடைந்த கால் பகுதியில் வைத்து தடவி அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள் எனது வலி குணமானது அதற்கு பிறகு என் காலில் எந்த வலியையும் நான் உணர்ந்ததே இல்லை என்று அப்துல் அஹிபுன் ஆத்தீக் ரஜி அல்லாஹர்கள் சொல்லிக்காட்டுறான் புரியுங்களா இப்போது இங்கே என்ன நடந்திருக்கு நபீன் லாயி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் உடைந்த காலை மருந்து இல்லாமல் ஊசி இல்லாமல் மாத்திரை இல்லாமல் ஆப்ரேஷன் இல்லாமல் எதுவும் இல்லாமல் அதாவது இயற்கை முறைகள் என்ன தேவையோ காரணங்கள் என்ன தேவையோ எதுவும் இல்லாமல் உடைந்த காலை அல்லாவுடைய ரசூல் சரி செய்திருக்கிறார்கள் இது அந்த இடத்துல நபீன் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் நிகழ்த்தி காட்டிய ஒரு மாபெரும் அற்புதமாக இருக்கிறது இது அப்துல்லா அப்தீக் அவங்களுக்கு செஞ்சு காட்டிய ஒரு அழகான அற்புதம் அடுத்து பாருங்க அபு ஹுரைரா ரதி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கின்ற செய்தி புகாரியில் ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது நபி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இங்கேயும் அல்லாஹ் ஆலமீன் நபிக்காக நபியை ஏற்றுக்கொண்ட அந்த மூமின்களுக்காக அல்லாஹ் செய்து காட்டக்கூடிய ஒரு மாபெரும் அற்புதத்தை பார்க்குறோம் என்ன செய்தின்னா நீங்கள் பெரும்பாலும் இந்த செய்திகளை கேட்டிருக்க வாய்ப்புகள் உண்டு அபுகுரைகளை அறிவிக்கிறாங்க இவங்க திண்ணை தோழர்களில் ஒரு மனிதனாக இருந்தார்கள் திண்ணை தோழர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கங்கிறத வரலாற்றில் நம்ம பார்க்குறோம் அவங்களுக்கு வீடே கிடையாது என்ன இல்லை அவங்களுக்கு வீடு கிடையாது வீடு எது அல்லாஹுடைய தூதரின் வீடு மஸ்ஜிது நபவி பள்ளிவாசல் இந்த ரெண்டுக்கும் எடைப்பட்ட ஒரு திண்ணை தான் அவங்களுக்கு வீடு இந்த திண்ணையில தான் அந்த திண்ணை தோழர்கள் மௌத்தா போற வரைக்கும் இருந்தாங்க நவீன் நாயன் சொல்லலா அழைச்சலவர்கள் மௌத்தா போற வரைக்கும் இருந்தாங்க அவர்களுக்கு உணவு என்ன தெரியுமா ஒரு நாளைக்கு ஒரு பேரிச்சம்பழம் அல்லது இரண்டு பேரிச்சம்பழம் இப்படிதான் நவீன் நலன் சொல்லலாம் அவர்கள் அந்த திண்ணை தோழர்களுக்கு உணவு கொடுத்து வந்தார்கள் ஒரு பறவை தனது குஞ்சிக்கு எப்படி உணவுகளை சேகரித்து வழங்குமோ அது போன்று நபீன்லாயி நாயம் அலிஸ்லாம் அவர்கள் அந்த ஏழை நபித்தோழர்களை மறக்கவே இல்லை ரசூல்லாம் அவங்களுக்கு உணவு கொடுக்கிற பொறுப்பை தாங்களே எடுத்துக்கிட்டாங்க பல நேரத்தில் இப்படி அறிவிப்பு செய்வாங்களாம் தொழுத பிறகு தோழர்களே உங்களில் யாரிடத்திலாவது ரெண்டு பேரின் உணவு இருந்தால் அவர் தன்னோடு இன்னும் இருவரை அழைத்து கொள்ளட்டும் மூணு பேருக்குரிய உணவு இருந்தால் அவர் தன்னோடு இன்னும் மூவரை அழைத்து கொள்ளட்டும் நாலு பேர் இருந்தால் இன்னும் நாலு பேர் அழைச்சிக்கிட்டோம் என்று சில கடமையான தொழுகைக்கு பின்னால் நவீன சொல்லலா சிலவர்கள் அறிவிப்பு செஞ்சிருக்கிறாங்க ஏன் இந்த தென்னை தோழர்களுக்கு உணவு கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த இந்த மாதிரி சிரமப்பட்டுக்கிட்டு வர்ற சமயத்தில் ஒரு நாள் அபுஹரைனார் ரீதியில்லாகுனவர்களுக்கு பேரிச்சம்பளம் கிடைத்தது ரெண்டு பேரிச்சம்பளம் தான் அதை அவங்க சாப்பிடுறாங்க ஆனா பசி காணுமா ரெண்டு பேரிச்சம்பழம் காணுமாங்க இல்லை நமக்கு ரெண்டு வடை ரெண்டு சம்சா ரெண்டு கற்றா கஞ்சி காணுமா அதாவது அப்போதைக்கு காணும் ஒரு நாள் ஃபுல்லாக்கி காணுமா இல்லை எப்படி ரெண்டு பேரிச்சம்பளம் காணும் காணாது சகாபாக்களுடைய காலத்தில் ரெண்டு பேரிச்சம்பழம் கிடைக்கிறதே ரொம்ப சிரமமும் அரிதாகவும் இருந்துச்சு இன்னைக்கு நோன்பு துறக்கிற இடத்துல ரெண்டு பேரிச்சம்பழம் கடந்ததை நம்ம பார்த்தோம் கண்ணால் இருந்து உள்ள அந்த குப்பைகள் கிடைக்கிறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் ரெண்டு பேரிச்சம்பளம் சாப்பிடக்கூடிய இரண்டு பேரிச்சம்பழங்கள் இங்கே குப்பையில் கடந்ததை நம்ம பார்த்தோம் அன்புக்குரியவர்களே அல்லாஹ் அல்லாஹரப்புல்லமின் நிறைய அருள் வளங்களை நமக்கு வழங்கி இருந்தாலும் அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப அலட்சியமாக தான் இருக்கணும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அதே நேரத்தில் அந்த அருக்குடைகளை பயன்படுத்துகிற விஷயத்தில் என்ன செய்யணும் கவனமாக இருக்கணும் இல்லைன்னா அந்த அருக்குடை அல்லா தூக்குறதின் மூலமாக தண்டிப்பான் எப்போ தண்டிப்பான் சொல்ல முடியாது இந்த பயம் இருந்துக்கிட்டே இருக்கணும் அல்லாஹ் நம்முடைய குற்றங்களுக்காக எப்பொழுதாவது நம்மை பிடிப்பான் குற்றம் செய்கின்ற நேரத்தில் நம்மை பிடிக்கவில்லையே அப்படிங்கிற அந்த சிந்தனையிலே நம்ம குற்றத்தில் தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கக்கூடாது அப்போ சஹாபாக்களுக்கு ரெண்டு தான் அபுகுரையிறார் அதி அல்லாஹர்கள் ஒரு நாள் சொல்றாங்க அல்லாவின் தூதரே நீங்கள் தினமும் எங்களுக்கு ரெண்டு ரெண்டு சா கொடுத்து அதையே நாங்கள் சாப்பிட்டு சாப்பிட்டு எங்களுடைய மலம் எல்லாம் இறுகிவிட்டது ஆடு எப்படி புழுக்க போடுமோ அந்த மாதிரி நாங்கள் மலம் கழித்து வருகிறோம் மலம் கழிக்கிறதே சிரமமாக இருக்குங்கிறாங்க யோசிச்சு பாருங்க எங்கேயாவது இந்த கொடுமை எங்கேயாவது இந்த சிரமம் எங்கேயாவது இது போன்ற தியாகங்களை நம்ம பார்க்க முடியுமா அசல் பிரச்சனை சாப்பாடு அது இருந்து எல்லாம் இருந்தால் கூட ஒன்றும் இல்லை சாப்பாடே இல்லை உணவே இல்லை இன்னைக்கெல்லாம் நாம அத்தியாவசியமான விஷயங்கள் இல்லைன்னு தான் கஷ்டப்படுறோம் அப்படி தானே ஆனால் சாப்பாடுங்கிற அசல் விஷயம் இல்லாமல் இருக்குதா அல்லா பறக்கத்தா வச்சிருக்கிறான் நிறைய கொடுத்துருக்குறான் அல்லாஹ் அலமதுல்லாம் அவருக்கு நன்றி செலுத்துகின்ற அதே நேரத்தில் அதை பயன்படுத்துகிற விஷயத்துல அலட்சியமா இல்லாமல் அலட்சியம் இருக்கவே கூடாது அப்போ பாருங்க நாங்கள்லாம் வந்து ஆடு புழுக்க போடுற மாதிரி மலத்தை கழிச்சு வர்றோம் அதனால் அல்லாவின் தூதரே எங்களுக்கு ஏதாவது நீர் ஆகாரங்கள் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க நபீன் லாயம் சல்லா அவர்கள் என்ன செய்றாங்க உடனே எல்லாரும் அந்த அந்த எண்பது பேர் வாங்க கஷ்டப்படுற எல்லா நபி தோழர்களையும் கூப்பிட்டு அவங்களுக்கு முன்னாடி ஒரு செய்தி பயான் தோழர்களே உங்களுக்கு இந்த மருமை வேண்டுமா அல்லது மறுமை வேண்டுமா இந்த உலகம் வேண்டுமா எது வேணும்னு சொல்லுங்க இந்த உலகம் கிடைக்க வேண்டும் என்றால் தாராளமா சொல்லுங்க அது கிடைப்பதற்கு நான் துவா செய்யறேன் துவா செஞ்சா கொடுக்க மாட்டானா எவ்வளவு பிரார்த்தனை செஞ்சு அற்புதங்களை நடத்தினாங்க அது மாதிரி அந்த மக்களுக்கு துவா செஞ்சு உணவு கேட்டா அல்லா கொடுக்க மாட்டானா நடக்கும் அதை தான் கேக்குறாங்க சொல்லுங்க உங்களுக்கு வேணுமா அல்லது ஆகிரத்து வேணுமா எது வேணும் ஆகிரத்து தான் உங்களுக்கு வேண்டுமென்றால் வர்ற கஷ்டங்களை பொறுத்து கொள்ளுங்க தாங்கி கொள்ளுங்க அப்படின்னா உடனே சகாபாக்கள் சோறு கேட்டு வந்தவங்க தண்ணி கேட்டு வந்தவங்க உணவு ஆடை கேட்டு வந்தவங்க கஷ்டத்தை சொல்ல எல்லாம் திரும்பி போயிட்டாங்க யார சொல்லாம் எங்களுக்கு மருமைதான் முக்கியம் வரக்கூடிய கஷ்டங்களை பொறுத்துக்கிறோம் அப்படின்னு சுபானல்லாம் என்னங்க பயான் கேட்க வந்தவங்களுக்கு அதாவது சோறு கேட்டு உணவு கேட்டு வந்தவங்களுக்கு ரசூலா பயானை போட்டு அனுப்புனாங்க இன்றைக்கி நம்ம பயான் கேட்க வந்தவங்களுக்கு தான் என்ன செய்கிறோம் உணவை போட்டு அனுப்புகிறோம் சோத்தை போட்டு அனுப்புகிறோம் ஏதாவது பண்டங்களை கொடுத்து என்ன செய்கிறோம் அனுப்புகிறோம் நிலமை அப்படியே மா நேர் மாத்தமாக இருந்துச்சு இப்போ இந்த மாதிரி சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அபுஹுரையிறார் ரஜியல் தாகுனவர்கள் தான் சந்தித்த அந்த சிரமத்தை பத்தி சொல்றாங்க ஒரு நாள் பசியின் மயக்கத்தினால நான் ரோட்ல நடந்து போகும்போது விழுந்துட்டேன் பசி மயக்கத்துல யாராவது உழுவாங்களா எவ்வளவுதான் இன்னைக்கு யாராவது உழுவுறாங்களாங்க அப்படி நம்ம பாக்குறோமா பசி மயக்கத்தினால உழுவுறது ஏதோ சிரமங்கள் செல்லது இருக்கலாம் அவ்வளவுதான் ஆனா நடந்து போகும்போது பசி மயக்கத்தால விழுகிற அளவுக்கு யாருக்கும் பசி இல்லை ஆனால் ரோ சஹாபாய் சஹாபி அபுஹுரேரா ரதியல்லானவர்கள் மயக்கத்தில் ரோட்டில் விழுந்துடுறாங்க அப்போ என்ன செய்வாங்கன்னா அரபுகள்கிட்ட ஒரு பழக்கம் இருந்துச்சு என்னென்னா பைத்தியம் பிடிச்சவங்களுக்கு தலையிலே மிதித்தா பைத்தியம் போகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அப்போ அபுஹுரேரா ரதி அல்லானவர்களை வீடே இல்லாத மாதிரி வந்து ரோட்டில் படுத்துருக்கிறாரு இவர் வந்து பைத்தியமாக தான் இருக்கலாம்னு சொல்லி அவங்க தலையிலே மிதிச்சிட்டு போவாங்க லா கூத்த இல்லை அப்படின்னு அவங்க நல்லது செய்யறதா நினைச்சுதான் மிதிச்சாங்க அவரே சொல்றாரு எனக்கு ஏதோ நல்லது செய்யறதா நினைச்சி என் தலையில மிதிச்சுட்டு போவாங்க ஆனால் எனக்கு பைத்தியம் இருக்காது பசியின் காரணத்தால் நான் மயங்கி கிடப்பேன் அப்படின்னு அபுகுரைரா ரதையல்லாஹர்கள் சொல்றாங்க அப்போ இந்த மாதிரி மிதிச்சுட்டு போறத பாக்குறாங்க இந்த அளவுக்கு கொடுமைகளை அனுபவித்தாங்க இந்த திண்ணை தோழர்கள் இப்போ இந்த திண்ணை தோழர்களுக்காக நபி சொந்தநாயிசம் அவர்கள் எப்படி அற்புதம் நடத்துனாங்க அப்படிங்கிறத அபுகுரேரா ரிகலானவர்கள் சொல்ற ஒரு செய்தியை பாருங்க ஒரு நாள் அபு பசி அப்போ என்ன செய்யறதுன்னா உணவு போய் தானா யார்ட்டையும் கேட்க விற்கப்படக்கூடியவர்கள் சகாபாக்கள் யாராவது தானாக கொடுத்தா வாங்கிப்பாங்க இவங்களா போய் கேட்கப்பட்டாங்க அப்போ என்ன செய்யறாங்கன்னா தனக்கு உணவு வேணும் பசி ரொம்ப தாங்க முடியல அப்படிங்கிறதுக்காக பள்ளிவாசல்ல குரானை எடுத்து அபுபக்கர் ரதி அல்லாஹர்களிடத்துல காட்டி இந்த வசனத்திலே அல்லாஹ் என்ன சொல்கிறான் அதை எனக்கு கொஞ்சம் புரிய வைங்க அப்படின்னு கேட்குறாங்க அபு ஹுரையரா ரதி அல்லாஹர்கள் சொல்றாங்க வல்லாகி எனக்கு அவர் குரான் வசனத்துக்கு விளக்கம் சொல்லணும்னு நோக்கம் இல்லை நான் பேசுகிற அந்த பேச்சின் தயக்கத்தை பார்த்து அந்த டயர்டை பார்த்து எனக்கு அவர் உணவு தரணும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் என்ன செஞ்சேன் இது போன்று நடந்து கொண்டேன் ஆனால் என் நோக்கத்தை புரியாத அபுபக்கர் ரசிகாகுனவர்கள் ஏதோ ஒரு விளக்கத்தை சொல்லிவிட்டு அவர் நகர்ந்து சென்று விட்டார் அடுத்து அபு உமர் நதியவர்களிடத்திலும் அதே போன்று நான் கேட்டேன் அவரும் என் நோக்கத்தை புரியாம ஒரு விளக்கத்தை சொல்லிட்டு போயிட்டாங்க நபீன் லாயின் சுலலன் அவர்கள் தூரத்தில் இருந்து இதை கவனித்துக் கொண்டே இருந்தார்கள் அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு அபு குரேராவுக்கு என்ன இருக்கு பசி இருக்கு அவருக்கு இப்ப உணவு தேவைப்படுதுன்னு விலங்குகளுடைய உணர்வையே புரிந்து கொண்டவர்கள் நபிகள் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் மனிதர்களின் உணர்வை அல்லாஹுவின் தூதர் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்களா கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும் அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இவருக்கு பசிக்குது அப்படின்னு அபு ஹுரைரா ரதி அல்லாஹர்களை பார்த்து சொன்னார்கள் அபு ஹுரைராவே இல் சிக் என்னோடு வா அப்படின்னு அவங்கள கூட்டிட்டு போகிறாங்க அவருக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு ரசுல்லா நமக்கு நீர் ஆகாரம் கொடுத்துருவாங்க அப்படி அப்போ பின்னாடியே கூட்டிட்டு போய் தன் மனைவிமார்களிடத்துல தன் வீட்டில் என்ன உணவு இருக்கிறது என்பதை கேட்டு ஆள் அனுப்புகிறாங்க ஒரு மனைவிமார் வீட்டில் இருந்துகிட்டு ஏனைய மனைவிமார்கள் வீட்டில் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு ஆள் அனுப்புகிறாங்க எல்லா மனைவிமார் வீட்டில இருந்தும் பதில் வருது ஒன்றுமே இல்லை அப்படின்னு சாப்படுறதுக்கே எதுவும் இல்லை அப்போ ஒரு மனைவி வீட்டுல மட்டும் அல்லாவின் தூதர் சல்லா அலுவலாம் அவர்களுக்காக வழங்கப்பட்ட தர்மமாக வழங்கப்பட்ட ஒரு கிளாஸ் பால் அந்த நேரத்துல வந்திருக்கு உடனே நபீ நாயின் சொல்லலா அவர்கள் அந்த பால் டம்ளரை என்ன செய்யறாங்க வாங்கி அபுஹுரைரா ரதியல்லானூருடைய கையிலே கொடுத்து குடிக்க சொல்லாமல் அபுஹுரேராவே நீங்கள் சென்று மீதம் உள்ள அந்த திண்ணை தோழர்கள் அனைவரையும் அழைத்து கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க அவர் மனசுல நினைக்கிறாரு ஒரு டம்ளர் இதை இதூல்லாம் எல்லாருக்கும் பங்கு வைக்க போறாங்களே நமக்கு எந்த மூளைக்கு நம்முடைய பசி இன்னைக்கு ஆறுமா இல்லையா அப்படி ஆனா உள்ளத்துல இன்னொரு எண்ணம் ஓடுது இதுல அல்லாஹ் ஏதாவது ஒரு நன்மையை வச்சிருப்பான் நாம கண்டிப்பா அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கும் கட்டுப்படணும் அப்படின்னு உள்ளத்தில் இன்னொரு எண்ணத்தில் என்ன செய்கிறாரு உடனே கட்டுப்பட்டு நபீன் நலீ சொல்லிஸ்லாமங்க சொன்னபடி எல்லா திண்ணை தோழர்களையும் கூப்பிட்டு வர்றார் கூட்டிட்டு வந்து முதலாவது தான் அபுகுரேரார் அவர்கள் கையில் கொடுத்து அவங்களையாவது குடிக்க சொல்லணுமா இல்லையா ரசூல்லா அவங்களுக்கு அன்னைக்கு நடந்த பெரிய சோதனை அது கடைசி வரைக்கும் ரசூலுக்கு அவர் கட்டுப்படுறாரா இல்லையா கஷ்டத்திலும் சிரமத்திலும் சந்தோஷத்திலும் மகிழ்ச்சியிலும் நபித்தோழர்கள் நபிக்கு கட்டுப்பட்டவர்கள் என்பதற்கு இந்த சம்பவம் பெரிய ஒரு சான்று புரியுதுங்களா முதல்ல ஏன் கஷ்டத்தை போக்கிக்கிறேன் அடுத்து நபியை உங்களுக்கு நான் கட்டுப்பட்டுக்கிறேன் அப்படின்லாம் சொல்றவங்க இல்ல நபித்தோழர்கள் சகாபாக்கள் நம்ம அப்படி சொல்றவங்க தான் அதை நம்ம வெளிப்படையாக ஒத்துக்கணும் தான் இந்த விஷயத்துல சகாபாக்கள் தான் தங்கம் எல்லாம் தகரமாக தான் இருக்கிறோம் அப்போ அபுகரையிறார் ரத்தியல்லாக என்ன செய்றாங்க அவங்க கையில கொடுத்து நீங்க குடிக்காதீங்க அந்த நபித்தோழர்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க வலதுபுறத்திலிருந்து எல்லோரும் குடித்து கொண்டே வரட்டும் அப்படின்னு சொல்ல அந்த ஒரு கிளாஸ் பால எண்பது நபித்தோழர்கள் வயரார குடித்தார்கள் வயரார குடித்தார்கள் அவங்க எல்லோரும் அல்லாஹுவின் மீது சத்தியமிட்டு சொல்கிறார்கள் அல்லாஹு மீது ஆணையாக இதற்கு மேல் குடிப்பதற்கு எங்களுடைய வயிற்றுல இடம் இல்லை ஏதோ வயிற்றுல கொஞ்சம் பசிய வச்சுக்கிட்டு அடுத்தவங்களுக்கு வேணுமேனு அவங்க திருப்பி கொடுக்கல எல்லாரும் வயிறார குடிச்சிட்டாங்க வயிறு நரம்ப குடிச்சிட்டாங்க யோசிச்சு பாருங்க ஒரு டம்ளர் பால் எண்பது பேர் குடிக்க முடியுமாங்க நாக்கு நினைக்கிறதுக்கே பத்தாது அதில் எப்படி எண்பது பேர் குடிக்க முடியும் சாத்தியமாக இது இல்லவே இல்லை அப்புறம் எல்லோரும் குடித்த பிறகு அபு குரேரா ரத்தியலானவர்கள் அந்த கிளாஸை வாங்குகிறாங்க வாங்கி பார்த்தா ஆரம்பத்தில் பால் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கு ஆரம்பத்தில் பால் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்குது கொஞ்சம் கூட குறையல் பிறகு நவீன சொன்னலே அவங்க கேட்டாங்க அபு ஹுரேராவே இன்னும் யாரேனும் இருக்கிறாங்களா அப்படின்னு இல்லை அரசா நீங்களும் நானும் தான் பாக்கி இருக்கிறோம் அப்படின்னு அவருக்கு ஒரு பயம் இன்னொரு இன்னும் கொஞ்சம் கூட்டத்தை கொண்டு வந்து அங்கேயும் பங்கு வைக்க சொன்னாங்கன்னா நமக்கு கிடைக்காம போடுமே அப்படின்னு இல்லை அரசும் நீங்கள் மட்டும் நான் நானும் தான் இருக்கிறேன் இப்போ நீங்கள் குடிங்கன்னு சொல்கிறாங்க அபுஹரையினர் எல்லா நோக்கம் குடிக்கிறாங்க தீர்ந்து போய்விடுமோ என்று நபீ இடத்தில் கொடுக்குறாங்க இல்லை மறுபடியும் குடிங்கிற என்ன பசின்னு கேட்டு வந்தவர் அவர் தானே அவரை நல்லா முழுசா திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இறுதியில நபீன் நாயம் சொல்லலாம் அலிஸ்லாம் அவர்கள் அவங்களை ஸ்பெஷலா கவனிக்கிறாங்க திரும்ப குடிங்கிறாங்க அவர் மூணு முறை குடிச்சிட்டு அவரும் சொல்றாரு அல்லாவுடைய என் வயிற்றுல இடம் இல்ல என் பசியெல்லாம் போயாச்சு பிறகு நபீன் நாயம் சல்லாஹ் அலுவலாம் அவர்கள் அந்த பாலை வாங்கி குடித்தார்கள் அல்லாவை புகழ்ந்தாங்க பிஸ்மி சொன்னாங்க அந்த பால் தீர்ந்தது என்பதை அபுகுரையா ரதிகல்லாமர்கள் அறிவிக்கின்ற செய்தி புகாரியில் நமக்கு என்ன செய்யுது பதிவு செய்யப்படுகிறது அன்புக்குரியவர்களை யோசிச்சு பாருங்க ஒரு டம்ளர் பால் எண்பது பேர் எண்பத்தி ஓரு பேர் குடிச்சு வயிறார நிரம்பி சாப்பிட்டுருக்குறாங்கன்னா இது போன்ற அபிவிருத்தியும் பறக்கத்தும் நமக்கு இன்னைக்கு இல்லாமல் போயிடுச்சு கொஞ்சத்தை வச்சு எல்லாம் என்ன செய்யறான் நிறைய பறக்கத்தை அளிக்கிறான் நம்ம அதிகத்தை தான் எதிர்பார்க்குறோம் ஆனால் பறக்கத்தை அபிவிருத்தி இருக்கிறதே அதுதான் பெருசு ஒரு லட்சம் ரூபாய் செய்யக்கூடிய வேலைய ஆயிரம் ரூபாவே நமக்கு செஞ்சிருச்சுன்னா நமக்கு மிச்சம் தானா மீதி உள்ளதுலாம் மிச்சம் தானா இல்லையா அது பறக்கத்தான் இல்லையா இந்த மாதிரி பறக்கத்து நபீன் சொல்லலாம் சொல்லலோடைய வாழ்க்கையில நிறைய நடந்திருக்கிறது நபிக்காகவும் நபியுடைய தோழர்களுக்காகவும் தான் அல்லாஹரப்பு ஆலமின் இது போன்ற அற்புதங்களை நிகழ்த்தி இருக்கிறான் என்பதை நாம் பார்க்கிறோம் அடுத்த அற்புதம் பாருங்க அப்துல்லா இனு மஸ்வூத் ரதி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கின்ற செய்தி திருமதியில் மூவாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி மூணாவது நபி மொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்ன செய்தி சொல்கிறாங்கன்னா தாபி என்களிடத்துல பார்த்து சொல்கிறாங்க நீங்களெல்லாம் அற்புதங்களை தண்டனையாக நினைக்கிறீங்க ஆனால் நபிகள் சல்லா அலுவலிஸ்லாம் அவர்களுடைய காலத்தில் நாங்க அதை அல்லாவின் அருளாக நினைத்து வந்தோம் ஆமா அற்புதங்களை வந்து கண்டுட்டா என்ன செய்யணுங்க ஈமான் கொண்டு ஈமான் கொள்ளணும்னா அவங்களுக்கு என்னதான் ஆபத்து தான் தண்டனை தான் அதனால பல மக்கள் அப் அற்புதம் வராமல் இருக்கிறதே பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி சிந்தனைகள் இருந்தாங்க அதைத்தான் இவங்க கண்டிச்சு சொல்றாங்க நீங்க அற்புதங்களை தண்டனையா நினைக்கிறீங்க ஆனா நபீன் நாயின் சொன்னருடைய காலத்துல நாங்கள் அதை அல்லாவின் அருளாக கருதி வந்தோம் நபீன் நாயும் சல்லா அலிசல்லாம் அவர்களோடு நாங்கள் ஒருமுறை சாப்பிட்டு கொண்டிருந்த சமயத்தில் நாங்கள் சாப்பிடுகின்ற அந்த உணவுக்கு கீழே அந்த உணவு தட்டுல உள்ள உணவு தஸ்பீக செய்ததை நாங்கள் கேட்டோம் உணவு தட்டில் உள்ள உணவு அல்லாஹுவை தஸ்பீக செய்ததை நாங்கள் கேட்டோம் என்று அப்துல்லாஹின் மசூத் ரதி அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள் அன்புக்குரியவர்களே உணவு சாப்பிட்ற சாப்பாடு இது அல்லாவ தஸ்பீகி செஞ்சுருக்கு நபியோடு சேர்ந்து சாப்பிடும்போது அந்த தஸ்பீகின் சத்தத்தை யார் கேட்டிருக்கிறா சகாபாக்கள் கேட்டிருக்கிறாங்க இந்த மாதிரி சில ஒரு சில அற்புதங்களை நேரடியாக நம்ம கண்டுட்டாலே நம்முடைய ஈமான் வந்து ரொம்ப என்க்ரீஸ் ஆயிடுங்க ரொம்ப பெருசாக வளர்ந்துடும் சஹாபாக்களுடைய மன்னா அப்படிதான் வளர்ந்துச்சு உணவு தஸ்பீக செய்ததை அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் ஏறக்குறைய இது அல்லாவின் சொல்லை போன்று இருக்குது அப்படித்தானே அல்லா சொல்றானா இல்லையா தஸ்பீகவும் இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களுமே அல்லாஹுவை தஸ்பீக செய்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் அவற்றின் தஸ்பீகை நீங்கள் அறிந்து கொள்ள மாட்டீர்கள் உங்களுக்கு தான் விளங்காது உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிற எல்லா பொருளையும் பேச வைப்பதற்கு அல்ல சக்தி படைத்தவன் எல்லா பொருளும் தஸ்பீக செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது சிலருக்கு அல்ல அந்த தஸ்பீக விளங்க வைக்கிறான் பலருக்கு அல்லாஹ் மறைச்சிடுறான் நபிக்கும் நபியுடைய தோழருக்கும் அந்த தஸ்பீகாத்தை அல்லாஹ் விளங்க வச்சிருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம் அல்லாஹ் ஆலமீன் திருமுறை திருக்குறானில் சொல்லக்கூடிய ஒரு செய்திக்கு ஒத்த ஒரு அற்புதமாக இந்த அற்புதம் நிகழ்ந்திருக்கிறது தட்டில் உள்ள உணவு அல்லாஹவை தஸ்பீக செய்ததாக அப்துல்லாஹிபின் மசூத் ரதி அல்லாஹனோர்கள் அறிவிக்கின்ற செய்தி நாம் பார்க்குறோம் அடுத்து அற்புதம் பாருங்க அபு சலமா ரதி அல்லாஹனோர்கள் அறிவிக்கிறாங்க அபுதாபுதில் நாலாயிரத்தி ஐநூத்தி பன்னெண்டாவது நபி மொழியா இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்ன செய்தி அப்படின்னா ஒரு யூத பெண்மணி நபீன் லாயின் சொல்லலா அலிஸ்லாம் அவர்களை விருந்துக்கு கூப்பிட்டு அந்த விருந்துல விஷம் வச்சிட்டா எதுக்கு ரசுல்லாவ கொல்றதுக்கு அன்புக்குரியவர்களே நபீன் லாயின் சொல்லலா அலையா அவர்கள் பலமுறை கொலை முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறாங்க கிட்டத்தட்ட அவங்களுடைய இருபத்தி மூணு ஆண்டு காலத்தில் பதினஞ்சு முறை கொல முயற்சி மட்டும் நடந்திருக்கு யோசி பாருங்க இதில் மக்காவுடைய கால மதினாவுடைய காலகட்டம் பத்து வருஷம் வாழ்ந்தாங்களா இல்லையா இந்த பத்து வருஷத்துல பத்தொம்பது பெரிய போர்களையும் அறுபத்தி ஐந்து சிறிய போர்களையும் சந்திச்சிருக்கிறாங்க இதில் பதினஞ்சு கொலை முயற்சி வேற சுகானல்லாம் அப்ப எப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான பயமான வாழ்க்கையை நவீன நலன் சொல்லலாசல் அவர்கள் வாழ்ந்திருக்க வேண்டும் அந்த வாழ்க்கையில எவ்வளவு பெரிய திரு இருந்திருக்கணும் யோசிச்சு பாருங்க இந்த மாதிரிலாம் நமக்கு இருந்தா நம்ம எல்லாம் வாழ்வோமா மண்டையை பிச்சுக்குவோம் நவீன நலன் சொல்லலாஸ் அவர்களுக்கு பல முறை முயற்சி கொல முயற்சி நடைபெற்றது அதுல ஒண்ணுதான் தான் இந்த யூத பெண்மணி விருந்துக்கு கூப்பிட்டு சகாபாக்களோடு போகிறாங்க தன்னோடு சில சகாபாக்களையும் அழைச்சிக்கிட்டு போகிறாங்க அழைச்சிட்டு போய் அந்த விருந்தில் கலந்துக்கிறாங்க அந்த பெண்மணி நல்லா தெரிஞ்சு வச்சுருந்தான் நபீன் நாயின் சொல்லலாளிஸ்லம் அவர்கள் ஆட்டின் முன்கால் சப்பையை விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னு அந்த ஆட்டுடைய முன்கால் சப்பையில் விஷத்தை வச்சுருந்தான் நபீன் நாயம் சொல்லலாளிஸ்லாம் அவர்கள் அதை சாப்பிட்டாங்க சாப்பிடும்போது அல்லா அந்த முன்கால் சப்பையின் இறைச்சியை பேச வச்சான் சுஹானல்லாம் அல்லாஹ் நபியை எப்படி காப்பாத்துறான் பாருங்க நபியை காப்பாத்துறதுக்கு நபிக்காக எப்படி அற்புதத்தை நிகழ்த்துறான் பாருங்க அந்த முன்கால் சப்பை சமைக்கப்பட்ட முன்கால் ஆட்டு இறைச்சி சப்பை பேசுனது என்ன சொன்னுச்சுன்னா நபியே என்ன சாப்பிடாதீங்க நான் விஷம் ஏற்றப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு அந்த முன்கால் சப்பிச்சு உடனே நவீன சொல்லலாம் அவர்கள் சாப்பிடுவதை நிறுத்திட்டாங்க சகாபாக்கள் சாப்பிட்டவங்கல்ல ஒரே ஒரு நபர் மட்டும் இறந்துட்டார் ஒரே ஒரு சகாபி மட்டும் இறந்துட்டாங்க அன்புக்குரியவர்களே அப்போ அந்த பெண்மணி கிட்ட நபீன் நாயன் சொன்ன கேட்டாங்க இந்த ஆட்டு இறைச்சியில் நீங்கள் விஷம் வச்சது உண்மையா விஷம் வச்சிருக்கிறீங்களா அப்படின்னு அதுக்கு அந்த பெண்மணி என்ன பதில் சொன்னா தெரியுமா ஆமாம் விஷம் வச்சது உண்மைதான் எதுக்கு வச்சீங்க நீங்கள் நபியா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக வச்சோம் என்னவா நீங்கள் நபியா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக நான் வச்சேன் நீங்கள் நபியாக இருந்தால் இந்த விஷம் உங்களுக்கு எந்த இடரையும் அழிக்காது நீங்கள் நபியா இல்லைன்னா செத்து போன பிறகு நாங்கள் எல்லாரும் நிம்மதியாக இருப்போம் அதுக்கு தான் இதை வச்சோம் அப்படின்னு அந்த பெண்மணி சொல்கிறாங்க சகாபாங்கள்லாம் கேட்டாங்க அல்லா வென்றுரை இந்த பெண்மணியை நாங்கள் கொன்றவா அப்படி வேணாம் விட்டுருங்க மன்னிப்பின் சிகரம் நபிகள் நாயன் அவர்கள் என்ன செஞ்சாங்க வேணாம் விட்டுருங்க பெண்மணி ஆச்சேன்னு விட்டுட்டாங்க குளமுயற்சி செய்யப்பட்டும் அதுவும் யாரு ஆட்சி தங்கையில் இருக்குது இது மக்காவில் நடந்த விஷயம் இல்லை எங்கே நடந்த விஷயம் மதீனாவில் நடந்தது ஆட்சி தன் கையில இருக்குது அதிகாரம் தன் கையில இருக்குது தனக்கு பின்னாடி ஒரு படை கமாண்டர்ஸ் இருக்குது ஒரு வார்த்தை சொன்னா கொலை செய்து விடுவார்கள் இதுல பழிக்கு பழி தீக்கிறதுக்கு கூட மார்க்கத்துல என்ன இருக்கு அனுமதி இருக்கு இருப்பினும் நபீன் நலம் சொல்லலாம் அவர்கள் அந்த பெண்மணி என்ன செஞ்சாங்க மன்னிச்சு விட்டாங்க கொல்ல வேணான்ட்டாங்க இப்படி நவீன் நலம் சொல்லலா அவர்கள் பல முறை முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறான் அப்படி மேற்கொள்ளப்படும் போதெல்லாம் சில அற்புதங்களை அல்லாஹ் நிகழ்த்தி காட்டியிருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் அதே மாதிரிதான் இங்கேயும் நடந்திருக்குது அப்ப இப்படி அன்புக்குரியவர்களே அல்லாஹ் அல்லாஹரப்புல்லமின் நிறைய அற்புதங்களை நபிக்கு உள்ளான் அந்த அற்புதங்களை இன்ஷா அல்லா நாளைய தினம் என்ன மிச்சமாக இருக்கிறதோ அந்த அற்புதங்களை தெரிந்து கொள்வோம் என்று கூறி எனது இந்த உரையை நிறைவு செய்கிறேன் வா ஹிருதாவா ரஹமத்துல்லாஹி இலமதுல்லாஹி ரூபிலாளவீன் ஒலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒ வரகாத்துலாஹும ஓபிக அஷதுஅல்லா இலாஹ்து அத்தூபி இலைக்